வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து நியூ சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாடம் செவன் வெப்பம் அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டிகளுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஓகே ஸோ நீங்கள் வந்து டிஎன்இஎஸ் ஜூன் லாஸ்ட் மந்த் வந்து அதாவது ஜூன் லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து போலிசி வந்து கால்பர் ஆகுது இல்லையா ஸோ அதுக்கும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் லாஸ்ட் வீக்கும் இப்போன்னு நம்ம பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாடத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் ஸோ வெப்பத்தை பற்றி ஃபஸ்ட்டு என்ன அறிமுகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அறிமுகத்தை பாருங்கள் நம்மை இருக்கும் அனைத்து பொருட்களும் மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளன ஓகேவா ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் ஓகே ஸோ இந்த மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளன இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலக்கூறுகள் இயக்கத்தில் இருப்பதால் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும் ஒவ்வொரு மூலக்கூறும் அதன் அதனை சுற்றிருக்கும் மற்ற மூலக்கூறுகளோடு ஏற்படுத்தும் ஈர்ப்பு விசையினால் நிலையாற்றலையும் பெற்றிருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும்போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும்போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது ஓகேவா ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெப்பத்தின் விளைவுகள் ஸோ வெப்ப வெப்பத்தின் விளைவுகள் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இருக்குது அப்படின்னு பாருங்கள் விரிவடைதல் அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெற்று அதிர்வடைய தொடங்கும் இதனால் அருகில் இருக்கும் மூலக்கூறுகளுக்கு அதிர்வடைய தொடங்கும் எனவே விரிவடைவதால் ஏற்படுகிறது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரயில் காலங்களில் அதிக வெப்ப ஆற்றல் ரயில் தண்டங்களையும் விரிவடைய செய்கின்றன ஓகே ஸோ நம்ம ரயில்வே ட்ராக் இல்லையா ஸோ அதில் இந்த ஜல்லியெலாம் போட்டுருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் திடப்பொருட்களை விட திரவ பொருட்கள் அதிகமாக விரிவடையும் ஓகேவா ஸோ திடப்பொருளை விட திரவ பொருட்கள் வந்து அதிகமாக விரிவடையும் நெக்ஸ்ட் பாருங்கள் வாயு பொருட்கள் இவை ரெண்டையும் விட அதிகமாக விரிவடையும் அதாவது நம்ம கேஸ்டர் இல்லையா அந்த இதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிலை மாற்றம் ஸோ நிலை மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது நீராக மாறுகிறது மேலும் வெப்பப்படுத்தினால் நீர் ஆவியாக மாறுகிறது ஸோ பனிக்கட்டியை வந்து நம்ம ஹீட் பண்ண அப்படின்னா நீராக மாறும் அந்த நீரை வந்து நம்ம ஹீட் பண்ண அப்படின்னா வந்து ஆவியாக மாறுகிறது இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவு பொருளாக மாறுகிறது அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இப்போது பால் கட்டிருக்கு இல்லையா பாலாடி அதை வந்து நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து இதை மெல்ட் ஆகும் தெரியுமா மெளக வச்சுக்கலாம் மெழுக வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா திரவம் மாதிரி அப்படியே உருகி போய் நிற்கும் இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெப்பப்படுத்தும் போது அது வாயு நிலைக்கு மாறுகிறது நெக்ஸ்ட்டு வெப்பநிலை மாற்றம் பாருங்கள் வெப்பநிலை மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு வெப்பாற்றலை அளிக்கும் போது அந்த பொருளில் உள்ள மூலக்கூறின் ஏற்காற்றல் வந்து அதிக இருக்குது இது வந்து வெப்பநிலை மாற்றம் அதே மாதிரி வேதியியல் மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் ஒரு வகையான ஆற்றலாக ஆற்றலாக இருப்பதால் அது வேதியியல் மாற்றத்தினால் பெரும் பங்கு வந்து வகிக்கிறது ஓகேவா ஸோ இது வந்து வேதியியல் மாற்றம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளில் இருக்கும் வெப்பமானது அதே இடத்தில் தங்கி இருக்காது ஓகே ஸோ ஒரு பொருள் ஒரு இடத்துல வந்து ஒரு வெப்பம் இருக்குது அப்படின்னா அந்த வெப்பம் வந்து எப்போதுமே அந்த இடத்துல வந்து நிலையாக இருக்காது ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வந்து அதை ஹீட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நிலையாக ஹீட் இருக்குமே தவிர மற்றபடி எந்த காரணத்தை கொண்டும் ஒரே இடத்துல வந்து நிலையான ஹீட் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாதிரி அதிக வெப்பத்தினால் இருக்கும் பொருட்கள் குளிர் குளிர்வடையும் அதாவது ஒரே ஒரே இதை வந்து நம்ம அதிக நேரம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அப்படி ஹீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம அந்த ஹீட்டை லோ பண்ணோம் டவுன் பண்ணோம் இல்லைனா சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த இடம் வந்து ஆகும் இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சில நேரங்களில் நாய் நாக்கை வெளியே தொங்க விட்டு கொண்டே சுவாசிப்பதை பார்த்துருப்போம் அதாவது ஒரு நாய் வந்து வீட்டில் இருந்தாலோ இல்லைனா ஏதாவது ரன்னிங் போய்ட்டு வந்தாலோ அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா நாக்கை தொங்க போட்டு அந்த இருந்து சொட்டு சொட்டால் ட்ராப் ட்ராப்பாக தண்ணி வந்து விடும் இல்லையா ஸோ அப்படி ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சுவாசிக்கும் போது அந்த நாக்கில் இருக்கும் ஈரப்பதம் திரவகமாக மாறி பின் ஆவியாகி விடும் ஓகே ஸோ திறவநிலை நிலைக்கு மாற வெப்பாற்றல் தேவைப்படும் இந்த வெப்ப ஆற்றல் நாயின் நாக்கிலிருந்து பெறப்படுகிறது இவ்வாறு நாய் தன் நாக்கில் இருக்கும் தன் வெப்பத்தை வெளியேற்றி தன்னை குளிர் குளிர்வித்துக் கொள்கிறது ஓகே ஸோ நாய் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கும்போதும் சரி இல்லைனா ஏதாவது ஒரு ஓடிட்டு வந்தாலும் சரி அந்த நா நாய் வந்து தன்னோட நாக்கில் இருந்து ட்ராப் ட்ராப்பாக அந்த தண்ணியை வந்து வெளியிடும் ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவியாகுது ஸோ அது ஏன் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நாயோட இருந்து வெப்பத்தை வெளியேற்றி தன்னோட உடலை வந்து குளிர் கீறுறது ஸோ இது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இனிமேல் நாயை பார்த்திங்க அப்படின்னா அது தன்னோட ஹீட்டை வந்து லோ பண்ணுது தன்னோட பாடியை வந்து கூலிங் பண்ணுறது அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க இது வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வெப்ப கடத்துதல் ஸோ வெப்ப கடத்துதல் பார்த்திங்க அப்படின்னா திடப்பொருட்களில் மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாகவும் இயக்கம் இல்லாமலும் அமைந்திருக்கும் இது வந்து வெப்ப கடத்தல் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவ்வாறு அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் முடியல வந்து வெப்ப கடத்தல் ஓகேவா ஸோ அதிக வெப்பநிலையில் ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் இருக்க ஒரு பொருளுக்கு வந்து மூலக்கூறுகள் இயக்கமின்றி வெப்பம் பரவுது அப்படின்னா அது வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கடத்தல் ஸோ பார்த்தீங்க எப்படின்னா உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள் ஸோ நமக்கு எல்லாத்தையுமே தெரியும் ஒரு இரும்பு வந்து லைட்டாக ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் ஹீட் பண்ணாலே அந்த எஃகு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க அடுத்து தான் அலுமினியம் பாத்திரங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாதரசம் சிறந்த வெப்பகடத்தியாக இருப்பதால் அதை வெப்பநிலை மாநிலத்தில் பயன்படுத்துகிறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நம் குளிர்காலங்களில் கம்பளி ஆடைகளை உயிர் கம்பளி ஒரு அரிதிர்கடத்தி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ நம்ம குளிர்காலங்களில் வந்து கம்பளியை பயன்படுத்தும் அப்படின்னா கம்பளி வந்து என்ன கடத்தி அப்படின்னா அரிதிர்கடத்தி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செயல்பாடுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தை வெப்பம் பரவுவதே வெப்பச்சலனம் என் எனலாம் ஓகேவா ஸோ வெப்ப சலனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தில் வந்து அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு வந்து மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் பரவும் வந்து வெப்பச்சலனம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரவத்தின் அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு வந்து வெப்பம் வந்து அந்த மூலக்குறளால் கடத்தப்படலை அப்படின்னா அது வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் அன்றாட வாழ்க்கையில் வெப்பச்சலனம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம இது இருக்கு இல்லையா சுடனன் காற்று பலன்கள் ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பலன்களில் அடுப்பகுதில அடிப்பகுதியில் இருக்கும் காற்று மூலக்கூறுகள் வெப்பமடைந்து மேல் நோக்கி நகர தொடங்கும் இதனால் சூடான காற்று பலூனின் உள்ளே நிரம்புகிறது அடர்த்தி குறைந்த சூடான காற்றினால் பலன் மேல்நோக்கி செல்கிறது அதை தான் வந்து சொல்கிறாங்க அதாவது சூடான பலன் காற்றுக்குள்ளே அதை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நிலக்காற்றும் கடல் காற்றும் ஸோ பாருங்கள் பகல் நிறங்களில் நிலப்பரப்பு கடல் நீரை விட அதிகமாக சூடாகிறது ஓகேவா ஸோ பகல் நிறங்களில் நிலப்பரப்பு கடல் நீரை விட அதிகமாக சூடாகிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதனால் நிலப்பரப்பில் உள்ள சூடான காற்று மேலே எலும்பிக்கிறது கடல் பரப்பிலிருந்து குளிர்ந்த காற்று நிலைத்து நோக்கி வீசுகிறது இதனை கடல் காற்று என்கிறோம் ஓகேவா ஸோ கடல் காற்று என்ன அப்படின்னா இந்த ரீசன் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணணும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட்டம் ஸோ காற்றோட்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காற்றானது அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும் ஓகேவா ஸோ ஒரு காற்று வந்து இப்படி தான் வந்து பரவுது இதை தான் வந்து காற்றோட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சூடான காற்று மேலெளிமை செல்வதால் அங்கு குறைந்த அழுத்தம் வந்து உருவாகிறது ஓகேவா ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு புகைப்போக்கிகள் அப்படின்னா என்ன சமையல் அறைகளிலும் தொழிற்சாலைகளிலும் ஒரே உயரமான புகைப்போக்கிகளே வைத்திருப்பதை பார்த்திருப்பிடல் சூடான காற்று அடர்த்தி குறைவாக இருப்பதால் எளிதாக வளி வந்து வந்து விடும் ஓகேவா ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹோட்டல் அப்புறம் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீப் வழியாக அதாவது குழாய் மூலமாக வந்து அந்த புகைப்பக்கையாக வந்து வச்சுருப்பாங்க நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் ஸோ அதை தான் வந்து இதை வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா சூடான காற்று வந்து அதன் வழியாக வெளியேறும்போது ஈஸியாக வந்து வளிமண்டலத்துக்கு வந்து பேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சயின்டிஃபிக் ரீடியா ஓகேவா ஸோ அதை தான் வந்து அந்த புகைப்புக்கை வந்து வச்சிருக்காங்க இனிமேல் அதை பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு வெப்பை கதிர் வச்சு பாருங்கள் ஸோ வெப்ப கதிர் வச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பருப்பொருளின் உதவியும் என்று வெப்ப ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து பரவுவதே நம் வெப்ப கதிர் வச்சு ஓகேவா ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பரவுது அப்படின்னா அதை வந்து நம்ம வெப்ப கதிர்விச்சு அப்படின்னு வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த முறையில் சூடான பொருட்களிலிருந்து இருந்து வெப்பமான வெப்பமானது அலைகளாக எல்லா திசையிலும் வந்து பரவுகிறது ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கலாம் ஆனால் வெப்ப கதிர்வீச்சு நடைபெற பருப்பொருள்கள் தேவையில்லை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வெப்ப கதிர்வீச்சு நடைபெற பருப்பொருள்கள் தேவையில்லை இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூரியனிடம் இருந்து கிடைக்கும் ஆற்றல் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவே வருகிறது ஓகேவா ஸோ சூரியனிடம் இருந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவே கிடைக்கிறது இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து பாருங்கள் விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்பம் பரவும் முறை மூன்று வழிகளையும் நம்ம பார்க்கலாம் அதாவது விறகு அடுப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வெப்பம் பரவும் முறை மூன்று வழிகளை வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் விறகை எரிக்கும் போது ஒரு முனிலிருந்து மறுமுனைக்கு வெப்ப கடத்தல் மூலம் வெப்பம் பரவுகிறது அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நார்மலாக இந்த கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா விறகு அடுப்பை தான் வச்சு பயன்படுத்துவோங்க அப்படி பயன்படுத்தும் போது ஒரு விறகு விறக வந்து வைக்காங்க அப்படின்னா ஒரு முனையில் தீ பிடிச்சி எரியும் ஆனால் மறுமுனையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட்டு வந்து புகையாக வந்து வெளியே வரும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க அடுத்து எரியும் விறகின் மேற்பகுதியில் இருக்கும் வெப் காற்று வெப்பமாகி மேலேழுந்து செல்வதால் வெப்ப சலனம் மூலம் வெப்பம் கடத்தப்படுகிறது ஓகேவா ஒரு விறகு எரிஞ்சிக்கிட்டு இருக்க போனால் அந்த விறகின் மேலே வந்து அந்த வெப்ப காற்று வந்து வீசுது ஸோ அது வந்து அப்படியே அந்த கடத்தப்படுகிறது வெப்ப சலனம் மூலம் வந்து கடத்தி அந்த இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த விறகு வந்து எரிக்க தயாராக இருக்குது அடுத்து வெப்ப கதிரி வச்சினால் இருந்து வரும் வெப்பத்தை நம் உணர முடிகிறது ஓகேவா ஸோ நம்ம அடுப்பங்கிற ஓரம் உட்காந்துட்டு நம்ம ஏதாவது சோறு போனால் நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அந்த வெப்பத்தை வந்து நம்ம உணர்தல் இல்லையா ஸோ இது வந்து வெப்ப கதிர்விச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வெப்ப கடத்தல் இருக்குது வெப்ப சலனம் இருக்குது வெப்ப கதிர்வீச்சும் இருக்குது இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்து அன்றாட வாழ்க்கையில் கதிர்வீச்சு ஓகேவா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிறுவனங்கள் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்கள் ஆகும் கோடைக்காலங்களில் அவை நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றன ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தான் இந்த கோடைக்காலம் வந்து அதிகமாக கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை வந்து அணிய மாட்டோம் ஓ ஏன் சொல்லணும் அப்படின்னா கருப்புல கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை அணிஞ்சோம் அப்படின்னா அது வந்து வெப்பத்தை வந்து கடத்தும் தன்மை உடையது அதனால் வந்து அணிய மாட்டோம் அதே இது வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டோம் ஒரு க்ரீன் கலரு ரெட் கலரு எல்லோ கலரு ஒயிட் கலரு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த வெப்பத்தை வந்து இந்த இது வந்து ஈர்க்காது அதனால தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதிகளில் கருப்பு நிற வண்ணத்து பூச்சியே ப பூசியிருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம எதாவது ரைஸ் பண்ணுறோம் இல்லைனா வேறு ஏதாவது கிரேவி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பானையின் அடியில் வந்து கருப்புளரில் வந்து வண்ணம் புசிப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து எதுக்கு அப்படின்னா அதிக கயிர் கதிர்வீச்சை வந்து உட்காரும் ஓகே ஸோ அந்த கருப்புலர் வந்து எப்போதுமே வந்து அதிக கதிர் வச்சு வந்து உட்காரும் அதனால தான் வந்து சீக்கிரமாகவே வந்து ரைஸ் ரெடி ஆகிடுது கிரேவி வந்து ரெடி ஆகிருது இதை வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே அடுத்து விமானத்தின் புறப்பருப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கும் இதனால் சூரியனி நேரம் சூரியனி நிறம் இருந்து விமானத்தின் மீது விழுந்து கதிர்வச்சு பெரும்பகுதி பிரதிபலிக்கப்படுகிறது ஓகேவா ஸோ இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து ஃப்ளைங் ஆகிட்ருக்கு அப்புடின்னா அந்த ஃப்ளைட் மீ மேலே வந்து ஒளிவண்டு படுது அப்புடின்னா அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் பிரகாசமாக வந்து எதிரொலிக்கும் இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வெப்பநிலை ஸோ வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சின் அளவை தான் நம் வெப்பநிலை நினைக்கிறோம் ஓகேவா ஸோ ஒரு பொருளோடய வெப்பம் அப்படி இல்லைன்னா குளிர்ச்சியின் அளவை வந்து நம்ம வந்து வெப்பநிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெப்பநிலையின் அளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வெப்பநிலை எஸ்ஏ அளவு பார்த்திங்க அப்படின்னா கேள்வின் கே ஓகேவா ஸோ இது வந்து பல போட்டித்தருவில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் இதை வந்து நோட் வச்சுக்கோங்க அடுத்து தினசரி பயன்பாட்டில் செல்சியஸ் என்ற அளவும் பயன்படுத்தப்படுகிறது வெப்பநிலை மானியின் உதவியுடன் வெப்பநிலை அளவிடப்படுகிறது ஓகே ஸோ இதில் மூணு கொஸ்டின் இருக்குது வெப்பநிலையின் எசையலகு கெல்வின் இதோட குறியீடு வந்து கே தினசரி பயன்பாட்டில் பயன் இதை வந்து செல்சியஸ் அப்படின்னு வந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்து பயன்படுத்தும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடுத்து வெப்பநிலை மானியின் உதவியுடன் வெப்பநிலை வந்து அளவிடப்படுகிறது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க பல போட்டித்தொருள் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஓகே அடுத்து பாருங்கள் வெப்பநிலை அளவிடுகள் ஸோ இது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் வெப்பநிலை அளவிடுவதற்கு வந்து மூன்று அளவீடுகள் வந்து பயன்படுத்துதுங்க ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்கிட் அளவீடு செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட் அளவிடு தேர்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கெல்வின் அளவீடு அல்லது தனித்த அளவீடு அப்படின்னு மூணு இடத்தை வந்து இதை வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் பேரன் கிட் அளவிடுனா என்னென்னு பார்க்கலாம் ஸோ பேரன் கிட் அளவீட்டில் ஆவியாதல் புள்ளியாகவும் நிலை ஓகேவா ஸோ பாருங்கள் பேரண்ட் அளவீட்டில் முப்பத்தி ரெண்டு டிகிரி எஃப் உரைநிலை புள்ளியாகவும் இரநூத்தி பன்னெண்டு டிகிரி எஃப் ஆவியாதல் புள்ளியாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த இரண்டு இடையே உள்ள இடைவெளி நூற்றி எண்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு டிகிரிக்கும் இரநூத்தி பன்னெண்டு டிகிரிக்கும் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செல்சியஸ் அளவீடு ஸோ செல்சியஸ் அளவீடு நம்ம பார்த்த அப்படின்னா செல்சியஸ் அளவீட்டில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் உறைநிலை புள்ளியாகவும் நூறு டிகிரி செல்சியஸ் ஆவியாதல் புள்ளியாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி நூறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேரன் கிட் அளவிடல வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க செல்சியஸ் அளவீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நூறு பகுதியெலாம் வந்து பிரிச்சுக்காங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து செல்சியஸ் அளவீட்டை பேரண்ட் அளவீடாக மாற்றுவதற்கு தேவைப்படும் சமன்பாடு என்ன அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி பேரண்ட் அளவீட்டை செல்சியஸ் அளவீடாக மாற்றுறதுக்கு தேவை தேவைப்படும் சமன்பாடு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஃபைவ் ஃபைவ் நயன் எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ இது வந்து பேரண்ட் அளவீட்டை வந்து செல்சியஸ் அளவீடாக மாற்றுவதற்கு பயன்படும் சமன்பாடு ஓகேவா இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு சமன்பாடுமே வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வின் அளவிடு தனித்தலைவிடு ஓகேவா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கேள்வின் அளவிடு தனித்தலைவிடு என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ கேள்வின் அளவீட்டில் ஓகே ஓகே என்பது தனிச்சுழி வெப்பநிலை ஆகும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஓகே இது வந்து தனிச்சுழி வெப்பநிலை அடுத்து ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும்போது வெப்பநிலை தனிச்சுளி வெப்பநிலை ஆகும் இதையும் வந்து நோட் பண்ணிச்சிக்கோங்க அடுத்து இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினாறு கே வெப்பநிலையில் நீரின் திட திரவ மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும் ஓகேவா ஸோ எத்தனை டிகிரி அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினாறு கெல்வி வெப்பநிலையில் நீரின் திட்டத்திறவு மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நீரின் உண்மை புள்ளி எண் ஒன் ஃபைன்ட் டூ செவன் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் பங்கு ஒரு கெல்வின் ஆகும் இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடுத்து செல்சியஸ் மற்றும் கெல்வின் காண அதாவது செல்சியஸ் மற்றும் அளவின் அள விடைகளிடையே தொடர்பு கே ஈக்குவல் டு சி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினைஞ்சி இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் தனிச்சொழி வெப்பநிலை ஸோ தனிச்சுழி வெப்பநிலைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாயுவின் அழுத்தமும் கனளவும் கருத்தியல் சுழியாக மாறும் நிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை என்று பெயர் ஓகேவா ஸோ இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் மைனஸ் இரநூத்தி எழுவத்தி மூணு புள்ளி பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சுழியாகிவிடும் ஸோ அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து சுழியாகி விடும் இதனே வந்து தனிச்சொழி வெப்பநிலை அல்லது ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்க அப்புடின்னா மூன்று வகை வெப்பநிலை கோடுகளில் சில அடிப்படை வெப்பநிலைகள் ஸோ இது வந்து பார்த்தீங்க பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா நீரின் கொதிநிலை அடுத்து கெல்வின் கே செல்சியி பேரன் கேட் எஃப் ஓகேவா ஸோ நீரின் கொதிநிலை வந்து கெல்வினில் வந்து முந்நூற்றி எழுவத்தி மூணு புள்ளி அதாவது முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சாக இருக்குது செல்சியஸில் பார்த்திங்க அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸாக இருக்குது பேரன் பேரன்கிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு ஃபேரன் கிட்டாக இருக்குது அதே மாதிரி பனிக்கட்டின் ஒருங்கிணை பார்த்திங்க அப்படின்னா கெல்வியில் வந்து இரநூத்தி எழுவத்தி மூணு பல் பதினஞ்சாக இருக்குது செல்சியஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்குது ஃபேரன் ஃபெரன்கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாக இருக்குது அடுத்து தனிச்சொழி வெப்பநிலை பார்த்திங்க அப்படின்னா கெல்வியில் வந்து ஜீரோவாக இருக்குது செல்சியஸில் வந்து இர மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணாக இருக்குது பேரன் பேரன்கிட்டில் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் நானூற்றி அறுபதாக வந்து இருக்குது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நீரின் குதிநிலை கல்வியில் வந்து என்ன அளவாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பனிக்கட்டின் உருகினிலே பேரன் கீட்டில் வந்து எந்த அளவாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம் ஓகேவா ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மூணுமே வந்து நல்லா குறித்து வச்சுக்கோங்க இட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம் இருக்குது இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு ஃபீடியாப்பாக தரேன் நீங்கள் அதில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் தன் வெ தன் திறன் ஸோ ஓகே தன் வெப்பை திறன் பார்த்தோம் அப்படின்னா பூமியின் நிலப்பரப்பு காலை நேரங்களில் குளிர்ச்சியாகவும் மதிய வெளியில் சூடாகவும் இருப்பதே நம்ம உணர்ந்துருப்போம் அதாவது மார்னிங் டைமில் நம்ம அந்த பூமியில் வந்து காலை வச்சோம்னா கையை வச்சோப்போனா ரொம்ப குளிர்ச்சியாக கூலிங்காக இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் டைம் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணி அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா அதுவும் இந்த டைமில் வந்து ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்கும் ஆனால் ஏரியில் இருக்கும் தண்ணீர் மேற்பரப்பு காலையிலும் மா மதிய வெளியிலும் ஒரே அளவுக்கு ஒரே வெப்பநிலையில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போது ஏரியில் பார்த்திங்க அப்படின்னா காலிலும் மதியிலும் ஒரே அளவுக்கு ஒரே வெப்பநிலை தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நிலப்பரப்பும் நீர் பருப்பும் சூரியனிடமிருந்து ஒரே அளவில் வெப்பத்தை பெற்றாலும் அவற்றின் வெப்பநிலைகள் வந்து மாறுபடுகின்றன ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்க அப்புடின்னா இருந்து வெப்பம் வருது அந்த வெப்பம் வந்து நிலத்திலையும் படுது நீர்லையும் படுது அந்த வெப்பநிலை வந்து ஒரே அளவாக தான் இருக்குது ஏன் நிலத்திலையும் நீர்லையும் வந்து வேறுபடுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதாவது வெப்பத்தை உட்கோரும் மற்றும் வெளியிடும் பண்புகள் இரண்டுக்கும் வேறுபடுகின்றன ஸோ நிலத்திற்கும் ஏற்படுது நீருக்கும் வந்து வேறுபடுது பொதுவாக வெப்பத்தை வெளியிடும் அல்லது உட்கோரும் பண்பு மூன்று கரணிகளால் வந்து தீர்மானிக்கப்படுகிறது ஸோ எந்தெந்த கரணின்னு பாருங்கள் பொருளின் நிறை பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடு பொருளின் தன்மை ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபார்முலா கொடுத்து அந்த ஈக்குவஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நான் உங்களுக்கு ஃபீடியாக பார்த்து தரேன் இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஒன்று ஒனர் இருக்குது அதுக்கு பறவை டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா பல்வேறு நிலைகளில் இருக்கும் நீரின் தன் வெப்பை அளவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பாருங்கள் நீர் வந்து திருவு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி இரநூறு ஜேகேஜி மைனஸ் ஒன் கெல்வின் பவர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பனிக்கட்டி திறநிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு ஜேகேஜி பவர் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் இதை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நீரவி பார்த்திங்க அப்படின்னா வாயு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது ஜேகேஜி ப்ளஸ் ஒன் கே கெல்வின் ப்ளஸ் ஒன் ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தேர்வில் ஓகே அடுத்து வெப்ப ஏற்புத்திறன் ஓகேவா ஸோ வெப்ப ஏற்புத்திறன் ஸோ வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு கொடுக்கப்படும் வெப்பாற்றலை தன் வெப்பை ஏற்புத்திறன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஒரு பொருளின் நிறை முழுவதையும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப திறன் ஆகும் ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப திறன் ஆகும் இதனை வந்து சி என வந்து குறிப்பிடலாம் அடுத்து பாருங்கள் வெப்ப ஏற்புத்திறனின் இசை அழகு பார்த்திங்கன்னா ஜே ஃபைவ் கே இதனை கேல் ஃபைவ் ஜீரோ டிகிரி அதாவது ஜீரோ செல்சியஸ் கமா கேசிஏஎல் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அல்லது ஜே ஃபைவ் டிகிரி செல்சியஸ் எனவும் வந்து குறிப்பிடலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டித்தொடரில் வந்து கேட்டிருக்காங்க இனி வரக்கூடிய போட்டித்தொருளை வந்து இந்த கேள்வியை வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் இருக்குது இந்த சம் வந்து உங்களுக்கு ஃபீடியோ பார்த்து நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க நிலை மாற்றம் பாருங்கள் ஸோ நிலை மாற்றம்னால் என்ன அப்படின்னா பொருளானது ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே நாம் நிலை மாற்றம் என்கிறோம் ஓகேவா ஒரு பொருள் இருக்குது அப்புடின்னா அந்த பொருளை வந்து அதோட நிலையிலருந்து வேற ஒரு நிலைக்கு மாறுது அப்படின்னா அது வந்து நிகழ் நிலை மாற்றம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உருதல் அதாவது உருகுதல் உரைதல் வந்து இருக்குது ஓகேவா ஸோ உருகுதல் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது அப்புடின்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணோம் இல்லைன்னா அந்த ஃப்ரிஜ்ஜ் விளையாட்டு அடுத்த அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகும் அதே மாதிரி உரையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்ரு இருக்கு அந்த வாட்ரு வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டா அப்படின்னா அது வந்து உரையும் இல்லையா ஸோ தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நேரையை பொறுத்தவரை உருகுநிலை மற்றும் உரைநிலை இரண்டுமே ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆகும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பல போட்டித்தரில் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ நேரையை பொறுத்தவரை உருகநிலை மற்றும் உரைநிலை ரெண்டுமே வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆகும் அடுத்து பாருங்கள் ஆவியதல் மற்றும் குளிர்தல் ஸோ ஒரு பொருள் வெப்பத்தை உட்கார்ந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வே ஆவியதல் என்ன பொருள் ஆகும் ஓகேவா ஸோ ஒரு பொருள் இருக்குது அப்புடின்னா வெப்பத்தை வந்து தன் தன்பக்கமாக ஈர்த்து அந்த இதை வந்து வா வெப்பநிலையில் வந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வே வந்து ஆவியதல் என் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ரு வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா வாட்ரு வந்து ஹீட் ஆகி ஆவியாக போகுது இல்லையா அதை வந்து சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீருக்கு கொதி கொதிநிலையும் ஒடுக்கு நிலையும் நூறு டிகிரி செல்சியஸ் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீருக்கு கொதிநிலையும் ஒடுக்கு நிலையும் நூறு டிகிரி செல்சியஸ் ஆகும் இது வந்து நோட் பண்ணிச்சிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பதங்க மதல் ஸோ மதல் பார்த்திங்க அப்படின்னா உலர் பனிக்கட்டி அயோடின் உறைந்த கார்பன் டை ஆக்சைடு நாப்தலின் போன்ற திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திறவு நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகின்றன இவ்வாறு வெப்பப்படுத்தும் போது திடப்பொருட்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்க முதல் எனப்படுகிறது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கற்பூரம் இருக்கு இருக்கு இல்லையா ஸோ கற்பூரம் வந்து நம்ம வீட்லேயோ இல்லைனா கோயிலையோ வந்து அதை வந்து அந்த பொருத்தும் போது அது வந்து திடநிலையில் வந்து இருக்கும் ஸோ ஹீட்டு வந்து பார்க்கும்போது அது வந்து மெல்ட் ஆகி அது வந்து வாயு நிலைக்கு போயிடுது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம பதங்கு முதல் அப்படி இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுரை வெப்பம் ஸோ உள்ளுரை வெப்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளுரை வெப்பம் என்பது மறைந்திருப்பது எனப்படும் ஓகேவா ஸோ உள்ளூர் உள்ளுரை வெப்பம் அப்படின்னா மறைந்திருப்பது எனப்படும் ஆகவே உள்ளுரை வெப்பம் என்பது மறை வெப்பம் அல்லது மறைந்திருக்கும் ஆற்றல் வெப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா மறை வெப்பம்னா என்ன மறைந்திருக்கும் வெப்பம்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ உள்ளூரை வெ உள்ளூரை என்பது மறைந்திருப்பது எனப்படும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆகவே உள்ளுரை வெப்பம் என்பது மறை வெப்பம் அல்லது மறைந்திருக்கும் வெப்பம் ஆற்றல் எனப்படும் இது ரெண்டையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தன் உள்ளுரை வெப்பம் ஸோ தன் உள்ளுரை வெப்பம் அப்படின்னு அப்படின்னா உள்ளுரை வெப்பத்தை ஓரளவு நிறைந்த நிறைக்கி வரையறுத்தால் அதனை தன் உள்ளுறை வெப்பம் எனலாம் இதனை எல் என்று குறியீட்டால் குறிப்பிடலாம் என் க்யூ என்பதை உட்கவரப்பட்ட வெளியிட்ட வெப்பத்தின் அளவாகும் எண் என்பதை பொருளில் நிறையாகவும் கருதினால் தன் உள்ளுரை வெப்பம் கீழ்கண்ட சமம்பட்டால் குறிப்பிடலாம் ஓகேவா ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்புடின்னா ஒரு பொருள் திட திரவ வாயு ஆகிய நிலையிலிருந்து மற்றொரு மற்றொரு நிலைக்கு மாறும்போது வெப்பநிலை மாறாமல் உட்கொரும் அல்லது வெளியிடப்படும் வெப்பாற்றல் தன் உளுரை வெப்பம் ஆகும் ஓகேவா ஒரு பொருள் இருக்குது அப்புடின்னா திடத்திறுவ வாய்வு ஆகிய நிலைகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போது வெப்பநிலை மாறாமல் உட்கவரும் அல்லது வெளியிடப்போறும் வெப்பவற்றல் தன் உளுரை வெப்பம் எனப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்புடின்னா நம்ம ஒரு நிலையில் இருக்கோம் நம்ம இந்த நிலையில் இருக்குன்ட்டு நம்ம படித்ததை அப்படியே அப்சர்ஜன் பண்ணிவிட்டு நம்ம படித்ததை வந்து இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆன்சராக வெளிப்படு வந்துருந்தா இதை வந்து நம்ம வந்து தன்னுள்ளுறை வெப்பநிலை அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம படிக்கும் அந்த படித்ததை அப்படியே ரெக்கவர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமில் போயிட்டு அப்படியே இது பண்ணுறோம் இல்லையா ஸோ இது தான் வந்து நம்ம வந்து தன்னுளு வெப்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே ஸோ இதோட உள்ளுரை வெப்பத்தின் எஸ்எலகு பார்த்திங்கன்னா ஜூல் ஃபைவ் கேஜி கிலோகிராம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுவும் வந்து நோட் பண்ணிக்குங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஓகே வாத்து பல தெருவில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ இவ்வளவு தான் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸு அண்டு மிக முக்கியமான நோட்ஸு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நினைவில் கொள்கை அப்படின்னு கொடுத்துருக்கோங்க நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஷார்ட்டாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க தன் வெப்பை ஏற்புத்திறன் இசைகு பார்த்திங்கன்னா ஜூல் கிலோ குரம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பை ஏற்புத்திறன் இசையில பார்த்தீங்கன்னா ஜூல் ஃபைவ் கே இதை வந்து தன் வெப்பை அதாவது வெப்பை ஏற்புத் திறன் அழகு ஓகேவா ஸோ இது வந்து புக்குக்குள்ளே இருக்கு புக்குக்குள்ளே இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா புக் பிளக் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ புக் பிளக் கொஸ்டின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துல ஸோ கலோரி என்பது எதனுடைய அழகு கலோரி என்பது எதனுடைய அழகு ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வெப்பந்தான் ஸோ வெப்பந்தான் வந்து கலோரி என்பது எதனுடைய அழகு அப்படின்னா ஸோ கலரி என்பது வெப்பத்தினுடைய அழகு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வெப்பநிலையின் இசையலகு எது அப்படின்னா கெல்வின் ஓகேவா ஸோ வெப்பநிலையின் இசையலகு வந்து கெல்வின் அடுத்து பாருங்கள் ஒரே நீளம் உள்ள இரண்டு உருவில் உருளை வடிவு வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் டூ இஸ்ட் ஒன் இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பி ஒன்று தான் வந்து அதிக வெப்பத்தை கடத்தும் ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ள பொருள் மட்டும்தான் வந்து அதிக வெப்பத்தை கடத்தும் அதுக்கப்புறம் தான் அடுத்து உள்ள பொருளை வந்து கடத்தும் இல்லையா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறலுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து வெப்ப கடத்தல் ஓகேவா ஸோ ஒரு பொருள் இருந்து மற்றொரு பொருளுக்கு வந்து வெப்பத்தை கடத்துது அப்படின்னா அது வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னா வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து வெப்ப கடத்தல் வெப்பசலனம் வெப்ப கதிர்வூச்சி ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எது அப்படின்னா வெற்றிடக்கொடுகை அதாவது வெற்றிட குடுவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து கோடிக்கடுத்த நெருப்பு அப்படின்னு பாருங்கள் மேகமாக வெப்பத்தை கடத்தும் முறைக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சல் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பகல் நேரங்களில் காற்று இருந்து டேஷுக்கு பாயும் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கடல் இருந்து நிலத்துக்கு வந்து பாயும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு நிலையப்புக்குள்ள அதை தான் வந்து இதில் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஸோ பகல் நேரங்களில் வந்து காற்று இருந்து கா நிலத்துக்கு வந்து பாயும் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் திரவங்களும் வாயுக்கோளும் டேஸ் முறையில் வெப்பத்தை கடத்தும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரவங்களும் வாயுக்கோளும் வந்து குறைவான முறையில் வெப்பத்தை வந்து கடத்துகிறது அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் வெப்பநிலை மாறாமல் பொருளொன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதே டேஸ் என்கிறோம் அப்படின்னா உள்ளுரை வெப்பம் வந்து சொல்கிறோம் ஓகேவா ஒரு வெப்பநிலை வந்து மாறாமல் பொருள் ஒன்று அதே வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து அப்படி போகுது அப்படின்னா அதை வந்து உள்ளுரை வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் கருத்து மற்றும் காரணிகள் அதாவது சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதாவது கூற்று இந்த கூற்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ எப்பவுமே வந்து கூற்று வந்து தியரி மாதிரி இருக்கும் இந்த தீயை வந்து நம்ம சரியாக பு புரிஞ்சு படித்து நம்ம மனசில் உள்வாங்கி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கருத்து கருத்து வந்து பார்த்திங்கன்னா தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம் ஸோ காரணம் பார்த்திங்க அப்படின்னா தாமிரம் ஒரு எளிதிற்கடத்தி ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கருத்தும் காரணமும் சரி கருத்துக்கான காரணம் சரியானது ஓகேவா ஸோ ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கருத்தும் சரி காரணமும் சரி ஆனால் கருத்துக்கு வந்து காரணம் வந்து சரியானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கருத்து பாருங்கள் மதிய விலையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியே வந்தடைகின்றன இதுக்கு காரணம் பாருங்கள் சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சின் மூலம் பூமியே வந்தடைகின்றன ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கருத்தும் காரணமும் சரி ஆனால் கருத்துக்கான காரணம் வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா ஸோ மதிய விலையில வந்து அதிகமான சூரிய கதிர்கள் வந்து பூமியை வந்து வந்தடையுது இது வந்து சரி ஆனால் சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சின் மூலம் பூமியை கதிரிய வந்து அடைகின்றன ஓகேவா ஆனால் கருத்து வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்றாங்க கருத்துக்கான காரணம் வந்து தவறுன்னு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து கருத்து பாருங்க வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீர் ஆவியாக மாறிக்கிறது ஸோ காரணம் பாருங்கள் நீரின் கொதிநிலை பத்து டிகிரி செல்சியஸ் ஓகேவா ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா கருத்து சரியான காரணம் வந்து தவறு ஓகே ஸோ இது ஆன்சர் வந்து கருத்து சரி காரணம் தவறு ஓகேவா ஸோ இவ்வளவு தான் நைன்த்து சயின்ஸ் புக்கில் உள்ள வெப்பத்தின் உள்ளே வெப்பம் பாடத்தில் உள்ள மிக முக்கியமான குறிப்புகள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு ஸோ இந்த பாடல் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஃபீடிஎப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலக்ராம் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெலாகிராம் குரூப்பில் வந்து இந்த ஃபீடப் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ இது மாதிரி பல தகவல் பெற நம்மளுடைய எஸ்எஸ்ஆர் ஐஎஸ் எஜுகேஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம்

ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்